ஏ ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல உங்களுக்காக ஒரு தாய்வான் மூவியை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். தாய்வான் மூவின்றதும் ஏதோ நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க. இந்த படம் அட்டகாசமா இருக்கும். ரெண்டு உடன் பிறவாத சகோதரர்கள் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே அப்பா அம்மா யாருமே கிடையாது. ரெண்டு பேருமே அனாதைதான். அதுல ஒருத்தன் அந்த கண்ட்ரிக்கு அகதியா வந்தவன், இன்னொருத்தன் அந்த கண்ட்ரிலேயே பிறந்து அனாதையா இருக்கவன். இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் இவங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் இவங்களுடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுதுன்ற கதையை ரொம்ப சூப்பரா நம்மளுக்கு சொல்லியிருக்க ஒரு படம் தான் அபாங்காடி. இந்த வீடியோ முழுசா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் யாபேஷ், நான் தான் உங்க யாபேஷ். வாங்க இப்ப ஸ்ட்ரைட்டா வீடியோ குள்ள போயிடலாம். கதையுடைய ஸ்டார்டிங்லயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்க ஒரு இடத்துல நிறைய பேர் இருக்கிறத தான் காட்டுறாங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல 19 பேர் இந்த நாட்டுக்கு அகதியா வந்தவங்க. அந்த 19 பேருக்கிட்டயுமே ஐடி கிடையாது. அதனால ஃபேக்கான ஐடி அடிக்கிறதுக்காக இந்த ரெண்டு பேரை பார்க்க வந்திருக்காங்க. இதுல இந்த தாடி வச்சிட்டு இருக்கான்ல, இவன் தான் அந்த ஃபேக்கான ஐடி எல்லாம் அடிச்சு கொடுக்கறாரு. பக்கத்துல இருக்கிறவன் தான் இந்த கதையோட ஒரு ஹீரோ, இவனோட பேர் அடிக். இவன் இந்த தாடிக்காரனுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி தான் வேலை செஞ்சிட்டு இருக்கான். அந்த 19 பேருமே ஃபேக்கான ஐடிக்காக காசு கொடுக்கறாங்க. ஆனா காசு ரொம்பவே கம்மியா இருக்கு. இவங்களும் ஐடிக்காக எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க, ஆனா காசு இல்லாம இதை நான் பண்ணி தர மாட்டேன்னு அந்த தாடிக்காரன் சொல்லிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. மொத்த பேரும் ஒரு ஒரு பக்கம் செதறி ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த தாடிக்காரன் மட்டும் அந்த இடத்துல இருந்து ரொம்ப ஈஸியாவே தப்பிச்சு போயிடுறான். அடிக்கும் அங்க இருக்கிற எல்லாருக்கூடையும் சேர்ந்து செதறி ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல இவனுக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்த ஒரு ஆளு அந்த பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சு தப்பிச்சிடலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அடிக்கும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்க இருந்து குதிச்சானா செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவன் சொல்லிட்டு இருக்க நேரம் பின்னாடி போலீஸும் வந்துட்டு இருக்காங்க. அடிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பையனும் பயந்து கீழே குதிச்சிடறான். அப்படி குதிச்சதால அந்த பையன் இறந்து போயிடுறான். போலீஸும் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டயுமே ஐடி இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அங்க எல்லாருமே ஃபேக்கான ஐடிக்காக தானே வந்தாங்க. அதனால யாருக்கிட்டயுமே ஐடி கிடையாது. போலீஸும் ஒவ்வொருத்தரும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடிக்கிட்டயுமே ஐடி கிடையாது தான், ஆனா அவன் இந்த நாட்டில தான் பிறந்தான்றதுக்கான ஒரு பர்த் சர்டிபிகேட் அவங்கிட்ட இருக்கு. அதை போலீஸ் கிட்ட காட்டுறான். போலீஸும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு சரியா இருக்கிறதால அவன் அங்கிருந்து அமுச்சு வச்சிடறாங்க. வெளியே வந்தவன் அந்த தாடிக்காரனை போய் பாக்குறான். அப்பதான் அடிக்கு ஒரு விஷயமே தெரியுது. ஆக்சுவலா போலீஸ் அந்த இடத்துக்கு வர வச்சதே இந்த தாடிக்காரன் தான். ஏன்னா போலீஸ் அங்க வந்தா இவன் காசை ஒண்டி வாங்கிட்டு தப்பிச்சு போயிடலாம்ல, அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். ஆனா இந்த விஷயம் அடிக்கு தெரியாது. இதை கேட்டதுமே இவனுக்கு அதிர்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தாடிக்காரன் கொஞ்சம் மாசமா இவனுக்கு கமிஷனே கொடுக்காம இருந்திருக்கான். அதனால அடிக்கு அவங்க கிட்ட கமிஷனை கேட்கறான். அந்த தாடிக்காரன் தவடையிலே ஒண்ணு வச்சு, என்ன நம்ப மாட்டியா நீ, உன் கமிஷன் உன்ன தேடி வரும், ஒழுங்குமுறையா கிளம்புன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்ப அப்படியே இந்த கதையுடைய இன்னொரு ஹீரோவை தான் பார்க்க போறோம். உண்மையா சொல்லணும்னா இவன் தான் இந்த கதையுடைய ஒரிஜினல் ஹீரோவே. இவனோட பேரு அபங். இவனுக்கு வாய் பேச முடியாது, காதுமே கேட்காது. இயரிங் மிஷின் இருக்கிறதுனால வாழ்க்கை அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு மார்க்கெட்ல வேலை செய்யறான். இந்த மார்க்கெட்ல ஆளினால் அழகுராஜானா அது அபங் தான். காய்கறியை ஏத்துறது இறக்குறது, கறி வெட்டுறது, மீன் வெட்டுறதுன்னு அந்த மார்க்கெட்ல எல்லா வேலையுமே செய்வான். அந்த வேலையை செஞ்சுட்டு அதுக்கான கூலியும் வாங்கிப்பான். இவனுமே இந்த நாட்டுக்கு அகதியா வந்தவன்றதுனால இவங்கிட்டயும் ஐடி கிடையாது. அபங் அவன் சம்பாதிக்கிற காசுல கொஞ்சம் காசை ஒரு டப்பால போட்டு சேர்த்து வச்சிட்டு இருக்கான். அபங் அடிக்கு ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் தங்கியிருக்கானுங்க. ரெண்டு பேருமே உடன் பிறவாத சகோதரர்கள். சமையல் எல்லாத்தையுமே பாத்துக்கிறது அபங் தான். அபங் அடிக்க ஒரு தம்பி மாதிரி பாத்துப்பான். ரெண்டு பேரும் ஒரு நாள் சாப்பாடு இல்லாம கூட இருப்பானுங்க போல. ஆனா அவுச்ச முட்டை இல்லாம இருக்கவே மாட்டானுங்க. அவுச்ச முட்டைனா ரெண்டு பேருக்கும் அவ்வளவு பிடிக்கும். அதுவும் அந்த அவுச்ச முட்டை எப்படி தெரியுமா உடச்சு சாப்பிடுவானுங்க, இவன் அவனுடைய தலையிலயும் அவன் இவனுடைய தலையிலயும் தட்டி ஓட உடச்சு சாப்பிடுவானுங்க. இதை சின்ன வயசுல இருந்தே ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இப்படியே ஒரு நாள் ரெண்டு பேரும் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த பக்கம் ரெண்டு போலீஸ் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அபங் அவங்களை பார்த்ததுமே பயப்பட ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இவன் கிட்ட ஐடி கிடையாதுல. அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அபங் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். அதனால இவன் பயந்துகிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அடிக்கும் பயப்படாத கேஷுவலாடுறான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்த போலீஸும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அபங்குக்கு நிம்மதியாவே இருக்கு. இப்படியே ஒவ்வொரு நாளும் போலீஸ் கிட்ட மாட்டி போமா மாட்டி போமான்னு பயந்தே தான் அபங் வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா அடிக்கு அந்த கவலை கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட தான் அந்த பர்த் சர்டிபிகேட் இருக்குல்ல, அதை காட்டினாலே இவனை விட்டுருவாங்க. அதனால எந்த பயமும் இல்லாம ஜாலியா தான் இருப்பான். இப்ப அப்படியே நம்ம லீன்ற ஒரு பொண்ணை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பொண்ணு ஒரு என்ஜிஓல வேலை செஞ்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி அகதிகளா இந்த நாட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, இவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரிஜினல் ஐடி வாங்கி கொடுக்கணும்னு எக்கச்சக்கமான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த நாட்டுல அகதிகளா வந்தவங்க கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் இருக்காதுல, அவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க தானே. அதனால இவங்களுக்கு எல்லாம் ஐடி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இருந்தாலும் லீ அவங்களுடைய சர்டிபிகேட் எல்லாம் எரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி போய் சொல்லிதான் ஐடியை எப்படியாச்சும் வாங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அபங் அடிக்கு ரெண்டு பேருக்குமே ஐடி வாங்கவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அபங்க மீட் பண்ணி ஐடி சம்பந்தப்பட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து இதை அடிக்க ஃபில் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அடிக்காங்க வந்து இதை பார்த்ததும் மறுபடியும் ஐடியா, எனக்கு தான் ஐடி தேவையில்லைன்னு சொல்லிட்டேன், வேணும்னா அபங்க்கு வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அபங்கும் இங்க பாடுறா, நம்மளுக்கு ஐடி கிடைச்சதானா நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி காசு சேர்த்து வைக்கலாம்லன்னு சொல்ல, அடிக்கும் அதெல்லாம் நடக்கிற விஷயம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் லீ அபங்க் கிட்ட ஒரு கம்பெனில வேலைக்காக ஆள் எடுத்துட்டு இருக்காங்க போல. அந்த கம்பெனியுடைய பாஸோட ஐடி கார்டை கொடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டு அடிக்க அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போக சொல்லுன்னு சொல்லி அபங்க் கிட்ட சொல்றாங்க. அபங்கும் அதை வாங்கிட்டு அவங்களுக்கு
தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறான். இவங்களுடைய வாழ்க்கையில இவனுங்க ரெண்டு பேருக்குமே அப்பா அம்மாவா இருக்கிற ஒரு ஆள்னா அது மணின்றவங்க தான். இவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், இவங்களுமே அபாங்க அடிக்கு ரெண்டு பேரையுமே அவங்களுடைய பசங்களா பாப்பாங்க. அபாங்க அடிக்கு ரெண்டு பேருமே ஒரு பிளாட்ல இருக்கானுங்களா, அந்த பிளாட்லயே மியான்மர்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு அபாங்க ரொம்பவே பிடிக்கும், அபாங்குக்குமே அவளை பிடிக்கும். ரெண்டு பேருமே ஒரு நாள் டிரெஸ் எடுக்கிறதுக்காக வெளியே கிளம்பி போறாங்க. அபாங்க ஆக்சுவலா அடிக்குக்காக தான் சட்டை எடுக்க வந்திருக்கான், ஏன்னா அடிக்கு இன்டர்வியூக்கு போனோம்ல, இன்டர்வியூக்கு ஒரு நல்ல சட்டையை போட்டு போனோன்றதுக்காக தான் வாங்க வந்திருக்கான். கடைக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் சட்டை எடுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணும் காலர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. அந்த சட்டை பார்க்க அபாங்குக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்ப அந்த பொண்ணு கழுத்துல போடுற ஒரு ஸ்கார்ப் எடுத்து போட்டு பாக்குறா, அவளுக்குமே அது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா அதுல இருக்கிற விலையை பார்த்ததுமே அதை அப்படியே கீழே வச்சிடறா, ஏன்னா அபாங்க எல்லாம் அதை வாங்கி கொடுக்க முடியாதுன்றது அவளுக்குமே நல்லா தெரியும். இருந்தாலுமே அபாங்க அவளுக்கே தெரியாம அதை வாங்கிடறான். வீட்டுக்கு வந்த அபாங்க அடிக்குக்கு அந்த சட்டையை போட்டு விட்டு, இந்த சட்டை உனக்கு சூப்பரா இருக்கு, நாளைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்ல, அதனால இன்டர்வியூக்கு உன் கூட நானும் வரன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அபாங்க அடிக்கு அந்த ஸ்கார்ப் வாங்கினால அதை பாத்துறான். ஏய், யாருக்காக இதை வாங்கின, அந்த மியான்மர் பொண்ணுக்காகவா, ஏய் சொல்லுடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அபாங்க நேரம் வந்து ஸ்கார்ஃப் புடிங்கி வச்சுட்டு, துபார் நாளைக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, லேட்டா போக கூடாது, போய் தூங்குன்ற மாதிரி சொல்ல அடிக்கு விட்றா மாதிரியே இல்ல. ஆமா, அவளுடைய ஃபேமிலி தான் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஊரை விட்டு போயிடுவாங்களே, அதுக்கப்புறம் என்னடா பண்ணுவேன், அவ போறதுக்கு முன்னாடி அவகிட்ட போய் உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடு, சொல்றதுக்கு முன்னாடி அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கொண்டு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கான். அபாங்க உடனே காதுல இருந்த அந்த இயரிங் மிஷின் எடுத்துட்டு, எப்பா எனக்கு எதுவும் கேக்கலப்பா, போய் தூங்குன்ற மாதிரி சைகையை காட்டு, போய் படுத்து தூங்கிடுறான். நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அடிக்கோட ஆள் ஒருத்தன் கால் பண்ணி போலீஸ் இவங்களுடைய பிளாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்கன்ற விஷயத்தை சொல்றான். இது தெரிஞ்சதுமே இவன் அபாங்க எழுப்பி இந்த விஷயத்தை சொல்லி அவன் அங்கிருந்து போக சொல்றான். அபாங்கும் பிளாட்டுக்கு பின்னாடி படியில இறங்கி போற மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த வழியா இறங்கி கீழே போய் எஸ்கேப் ஆயிடுறான். போலீஸும் அங்க வந்து ஒவ்வொரு ரூம்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஐடி இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிளாட்ல இருந்தா நிறைய பேருக்கிட்ட ஐடி கிடையாது, மணி கிட்ட ஐடி இருக்கு, ஏன்னா அவங்க 30 வருஷமா இந்த கண்ட்ரில தான் இருக்காங்க. அதனால அவங்கள விட்டுறாங்க, அடிக்கிட்ட பர்த் சர்டிபிகேட் இருக்கிறதுனால அவனையும் விட்டுறாங்க. மணியும் ஸ்டார்டிங்ல இவனுங்க தான் எல்லாரையும் அனுமதிச்சானுங்க, இப்ப என்னடானா மொத்த பேருக்கிட்ட ஐடி கேட்டு தூக்கி ஜெயில போட்டுட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நியாயமே கிடையாதுன்ற மாதிரி புலம்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அபாங்க வெளியே எஸ்கேப் ஆகி போயிட்டு இருந்தால, அப்ப ரெண்டு பசங்க அவனை தாண்டி ஓடி போறானுங்க. அதை பார்த்து அவனுக்கு இவனையும் அடிக்கையும் பாக்குற மாதிரியே இருக்கு, பழைய நினைவுகள் எல்லாம் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அடுத்த நாள் அபாங்க அடிக்கு ரெண்டு பேருமே போட்டோ எடுக்கிறதுக்காக ஸ்டுடியோக்கு போறானுங்க. போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த போட்டோவெல்லாம் கட் பண்ணுவாங்கல்ல, அப்படி கட் பண்ணிட்டு இருக்கும் போது அடிக்கு நான் ஸ்மோக் பண்ணிட்டு வரேன்டான்னு சொல்லிட்டு வெளியே போறான். அப்ப 5-6 பேர் இவனை பார்த்ததுமே, டே இவன் அந்த சைனீஸ் ஏஜென்ட் தானே, இவனை விடக்கூடாதுரா புடிங்கடான்னு சொல்லி மொத்த பேருமா துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. போட்டோ வாங்கிட்டு வந்துட்டு இருந்த அபாங்க இதை பார்த்ததுமே என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சுட்டு பின்னாடியே ஓடுறான். அடிக்க துரத்திட்டு வந்தவனுங்க இவனை ஒரு முட்டு சந்தில புடிச்சு பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அப்பதான் விஷயம் தெரியுது, அடிக்கு இவனுங்களுக்குமே ஃபேக்கான ஐடி வாங்கி தரேன்னு சொல்லி காசு வாங்கியிருக்கான் போல. ஆனா காசை வாங்கிட்டு இது வரைக்குமே ஐடியா கொடுக்கல, போன் பண்ணா போனும் எடுக்கிறது கிடையாது. அதனாலதான் இப்ப இவனை பார்த்ததுமே போட்டு அடிச்சு விஷயத்த கேட்டுட்டு இருக்காங்க. இவனும் என்னென்னமோ பேசி சமாளிக்க பாக்குறான், ஆனா அவனுக்கு விடுறா மாதிரியே இல்ல. அப்ப அபாங்க கையில ஒரு ஷார்ப்பான இரும்பு தகுடு எடுத்துக்கிட்டு அடிக்கு முன்னாடி வந்து நின்று அவனுக்கு எல்லாரையுமே குத்துற மாதிரி பயன்படுத்துறான். அவனுங்களும் இவன் கையில ஷார்ப்பான வெப்பன் இருக்கிறதுனால உன் அப்புறம் பாத்துக்கிறோம்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடறானுங்க. அபாங்க பார்க்கும் போதே தெரியுது அவன் எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கான்னு. ஆனா அடிக்கு ஒரு பிரச்சனைனா அபாங்க எம்மனா இருந்தாலும் எதிர்த்து நிப்பான் போல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அபாங்க அடிக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். மருந்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இரும்பு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அதுல இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே கொட்டுறான். அந்த பாக்ஸுக்குள்ள சில பேரோட போட்டோ, ஃபேக்கான ஐடி, கொஞ்சம் காசுன்னு நிறைய விஷயம் இருந்திருக்கு. அப்பதான் தெரியுது இவன் அடிச்சானுங்கல்ல, அவனுங்களுடைய ஃபேக்கான ஐடி எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆனா அடிக்கு அதை அவங்க கிட்ட கொடுக்காம இன்னும் கொஞ்சம் காசு அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டே இருந்திருக்கான். இந்த மாதிரி அடி ஃபேக்கான ஐடி அடிச்சு குத்துட்டு இருக்கான், இந்த மாதிரி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான்ற விஷயம் அபாங்குக்கு இப்ப தெரிஞ்சு போயிடுது. அதனால அவனும் இதெல்லாம் என்னடா, இதெல்லாம் நம்மளது கிடையாது, யார் யாருதான் அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துருடா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாத, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குடா, நிறைய வழி இருக்கா, என்ன வழி இருக்கு, நம்ம கிட்ட ஐடி கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, காசை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, ஆனா இந்த காசை வச்சு எனக்கு லைசன்ஸ் வாங்கலாம், வீட்டுக்கு வாடகை கட்டலாம், பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி காசு சேர்த்து வைக்கலாம்டா, ஏன் ஐடி கூட நம்மளுக்கு கிடைக்கும்டா, அதனாலதான் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடிக் நம்மளுக்கு ஐடி கிடைக்கும், லீ நம்மளுக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு அபாங்க சொல்றான். ஆனா அடிக் எது லீயா, அவளையெல்லாம் நான் நம்புற மாதிரி கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாக்ஸுக்குள்ள எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு இருக்கான். அப்ப அபாங்க அவனை தடுத்து, இதெல்லாம் தப்பு அடிக், ஒரு நல்ல மனுஷனா இரு, அதுதான் நல்லதுன்ற மாதிரி சொல்றான். ஆனா அடிக் டென்ஷன் ஆகி, என்ன தனியா விட்டுரு, என்னால இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் ஃபுல்லா ரெண்டு பேருமே தனித்தனியா இருக்கானுங்க, ஒருத்தனை விட்டு ஒருத்தனால இருக்கவே முடியல, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்படியே நைட் ஆகுது. அந்த மியான்மர் பொண்ணு இருக்கால, அவ அபாங்க பாக்கணும்னு சொல்லி மொட்டை மாடிக்கு வர சொல்றா. ரெண்டு பேரும் மொட்டை மாடியில மீட் பண்ணும் போதுதான் அபாங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா, நாங்க இன்னும் ஒரு வாரத்துல இங்கிருந்து கிளம்ப போறோம், ஆனா எனக்கு இங்கேயே இருக்கணும்னு தோணுது, உன் கூடவே இருக்கணும்னு தோணுதுன்னு சொல்லி அபாங்க கட்டி பிடிச்சிக்கிறா. அபாங்க அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். இப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் மனசுல இருக்கிறத மொத்தமா வெளிப்படுத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் அடிக்கு அபாங்க ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனால வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா டேபிள்ல அபாங்க இவனுக்காக சாப்பாடு எல்லாத்தையுமே சமைச்சு வச்சிருக்கான். இவன்
வருவான்றது அபாங்குக்கு நல்லாவே தெரியும் போல. அதனாலதான் சமைச்சு வச்சிருக்கான். இவனும் அதுல இருக்கிற அவச்ச முட்டியை வழக்கம் போல தலையில தட்டி சாப்பிட்டு இருக்கான். இப்படியே ஒரு வாரத்துக்கு அப்புறம் மணியுடைய பிறந்த நாள் வருது. அவங்களுடைய பர்த்டேக்காக வீட்டுல பார்ட்டி வச்சிருக்காங்க. அடிக்கு அங்கதான் இருக்கான். அவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது அபாங்க அங்க வரான். வந்ததும் மணியை பார்த்து அவங்களுக்கு பர்த்டே விஷஸ் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. கேக்க வெட்டி கொண்டாடுறாங்க, ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அடிக்கு என்னதான் ஈகோவெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாலுமே இன்னும் அபாங்க கிட்ட பழைய மாதிரி பேசாம ஒரு மாதிரி சைலண்டா தான் இருக்கான். இப்ப கூட பார்ட்டில அபாங்க கிட்ட பேசாம அமைதியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப அபாங்க எந்த ஒரு ஈகோவும் இல்லாம அவனுக்கு கொடுத்த கேக்க அடிக்கு கொடுக்க அடிக்கும் அவனுடைய ஈகோ எல்லாத்தையுமே விட்டுட்டு அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அபாங்க இழுத்துட்டு போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறான். எப்பவும் போல ரெண்டு பேருமே ஒன்னாயிரானுங்க. ஆனா அடிக்கு இப்ப அந்த மியான்மர் பொண்ணையே தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அந்த பொண்ணு இப்ப ஊர்ல கிடையாது, அவளுடைய பேரண்ட்ஸோட அவ கிளம்பி போயிட்டான். அவ கிளம்பி போன அன்னைக்கு அவளுக்காக ஒரு ஸ்கார்ஃப் வாங்கினால அதை கொடுக்கலாம்னு சொல்லி அவளை பார்க்க போயிருப்பான். ஆனா அவளுடைய ஃபேமிலியோட அந்த டைம்ல இருந்ததால அதை அவகிட்ட கொடுக்க முடியாம போயிட்டு இருக்கோம். அவளும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். அவ கிளம்பி போறத தூரத்துல இருந்து பார்த்துட்டு திரும்பி வந்திருப்பான். அவ ஆசைப்பட்ட பொருளை கடைசி வரைக்கும் இவனால கொடுக்க முடியாமலே போயிடுச்சு. இதை எல்லாத்தையுமே யோசிச்சுதான் இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே அடுத்த நாள் ஆகுது. லீ அபாங்குடைய வீட்டுக்கு வராங்க. ஆனா வீட்டுல அபாங்க இல்ல, அடிக்கு மட்டும் தான் இருக்கான். கதவை திறந்து இவங்களை பார்த்ததுமே அபாங்க வீட்டுல இல்லன்னு சொல்றான். ஆனா அவங்க இவனை தான் பார்க்க வந்திருக்காங்க. அவங்க எடுத்துட்டு வந்த ஃபைல் எல்லாம் காட்டி இவனுடைய அப்பாவை கண்டுபிடிச்சதா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கோட அப்பா இவனுக்கு ஐடி கிடைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காராம். இந்த விஷயத்த சொன்னதுமே அடிக் டென்ஷன் ஆயிடுறான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து இவன் அனாதையா இருக்கிறதுக்கு காரணமே இவனுடைய அப்பா தானே. அதனால அடிக்கு அவங்க அப்பாவை சுத்தமாவே பிடிக்காது. இப்ப டென்ஷன் ஆகி அவங்க எழுந்து போக சொல்றான். அவங்களே இவனை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ஆனா இவன் ரொம்ப இருமாப்பா இருக்கான். ஒரு கட்டத்துல இவன் எவ்வளவு சொல்லி சொல்லி அங்கிருந்து போகாததுனால ரொம்ப ஆஷா நடந்துக்கிறான். லீயும் அவனை அடிச்சிடறாங்க. இவனும் இவங்க அடிச்ச கோபத்துல டப்புன்னு திரும்பி லீ அடிச்சிடறான். அவங்க கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டு மூச்சு பேச்சு இல்லாம ஆயிடுறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயந்துகிட்டு அங்கிருந்து கீழே இறங்கி வரான். எதிரில கரெக்டா அபாங்க வந்துடுறான். ரொம்ப பதட்டத்தோட நடந்த விஷயத்த எல்லாம் அபாங்க கிட்ட சொல்ல அபாங்குக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அந்த அதிர்ச்சியோடய வீட்டுக்குள்ள போறான். போய் பார்த்தா தான் தெரியுது லீ இறந்து போயிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப லீ எடுத்துட்டு வந்து அந்த ஃபைல் எல்லாம் பாக்குறான். அதுல அடிக்கு அவங்க அப்பாவுடைய போட்டோ அவருடைய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த ஃபைல்ஸையும் கொஞ்சம் துணியையும் பேக்ல எடுத்துக்கிட்டு அடிக்க கூட்டிட்டு அந்த ஊரை விட்டே கிளம்பி போறான். தப்பு பண்ணது என்னமோ அடிக்கு தான். ஆனா அடிக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அபாங்குக்கு தூக்கம் கூட வரல. அடுத்து என்ன பண்ண போறோம்னு தான் மொத்தமா அவனுடைய மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க. இப்படியே பஸ்ல ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஒரு கட்டத்துல எல்லாரும் சாப்பிடறதுக்காக 5 நிமிஷம் பஸ் நிறுத்துறாங்க. அபாங்க தூங்கிட்டு இருந்த அடிக்க பஸ்லயே விட்டுட்டு இறங்கி போய் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். இவன் குடிச்சிட்டு இருக்கும் போதே பஸ் எடுக்க போறோம் எல்லாரும் வந்து ஏறிக்கோங்கன்னு சொல்லிட்டு மொத்த பெருமா போய் பஸ்ல ஏற ஆரம்பிச்சிடறாங்க. அபாங்க அவனுடைய ஏரிங் மிஷினை போட்டுட்டு தான் இருக்கான். ஆனா அவங்க கூப்பிட்ட விஷயம் இவனுக்கு கேட்காத மாதிரி நின்றுட்டு இருக்கான். பஸ்ஸும் அங்கிருந்து கிளம்பி போயிடுது. அபாங்க சைலண்டா தான் நின்றுட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அபாங்க்னு கூப்பிடுற சத்தம் கேக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா எடுத்துட்டு வந்த பேக்கோட அடிக் பஸ்ல இருந்து இறங்கி வெளியே நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமா பக்கத்துல ஏதாச்சும் இடம் இருக்குதான்னு பாக்குறதுக்காக நாளெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறானுங்க. நைட்டு தான் ஒரு வில்லேஜுக்கே வந்து சேர்றானுங்க. அங்க இருக்க ஆள் கிட்ட இங்க தங்கறதுக்கு ஏதாச்சும் இடம் இருக்கான்னு கேட்க அவனும் ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுறான். ரெண்டு பேருமா நைட் அங்க தங்க முடிவு பண்ணிடுறானுங்க. சாப்பிட்டு இருக்கும் போது அடிக் அபாங்க கிட்ட நான் எப்பவுமே தப்பு பண்ணா ஏதாச்சும் சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா இப்ப எதுக்காக இப்படி செல மாதிரி உட்காந்துட்டு இருக்க? நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக என்ன மன்னிச்சுடு அபாங்க். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தெரியுமான்னு சொல்லி கண்கலங்க ஆரம்பிச்சிடறான். அபாங்குக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம சைலண்டா உட்காந்துட்டு இருக்கான். அடிக்கு நைட் என்னமோ நல்லா தான் தூங்குறான். ஆனா அபாங்க நடந்த விஷயத்தை தான் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம முத முதல்ல சின்ன வயசுல அடிக்க பார்த்ததுதான் நினைச்சிட்டு இருக்கான். அபாங்க இந்த நாட்டுக்கு அகதியா வந்தப்ப ஒரு இடத்துல அடிக் தனியா உட்காந்துட்டு இருந்ததை பார்த்திருப்பான். இவனை மாதிரி அடிக்கும் ஒரு அனாதையா இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அபாங்க அடிக்க பாத்துக்கணும்னு முடிவு பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு தலையை சீவி விடுறது, ராக்கெட் செஞ்சு அவன் கூட விளையாடுறது, முட்டையோட தலையில தட்டி எப்படி உடைக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுன்னு அவனை ஒரு தம்பி மாதிரி பாத்துக்க ஆரம்பிச்சிருப்பான். இப்படிதான் அனாதையா இருந்த அபாங்க அடிக்கு ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து இப்ப வரைக்கும் அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இப்ப இதெல்லாம் அபாங்க யோசிச்சு பாத்துக்கிட்டு நைட் எல்லாம் தூங்காம இருக்கான். அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. கண் முழிச்ச அடிக் பக்கத்துல அபாங்க இல்லாததை பாக்குறான். வெளியே போய் பார்த்தா அபாங்குடைய செருப்பியும் காணும். எங்க போனானே தெரியாம பேக் எடுத்துக்கிட்டு அவனை ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறான். எங்க தேடியுமே அபாங்க காணும். இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம உட்காந்து கண்கலங்க ஆரம்பிச்சிடறான். அதே நேரம் அபாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் லீயை இவன் கொலை பண்ணாதா சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து இவனாவே சரண்டர் ஆகிறான். போலீஸா அவனை கூட்டிட்டு பிளாட்டுக்கு வராங்க. லீ இறந்து போயிருக்காங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அபாங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. இப்படியே நைட் ஆகுது. அடிக்கு ஒரு கடையில உட்காந்துட்டு மணிக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க காலே எடுக்க மாட்டாங்க. அப்பதான் அந்த கடையில இருக்கிற டிவி மூலமா அபாங்க இவன் தான் லீயை கொலை பண்ணாதா சொல்லி சரண்டர் ஆயிருக்கான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான். இவன் பண்ண கொலைக்காக அபாங்க சரண்டர் ஆயிருக்கான்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்கலங்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் நேரா ஜெயிலுக்கு போய் அபாங்க மீட் பண்றான். எதுக்காக இப்படி பண்ண? லீய தள்ளி விட்டது நானு, ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டியது நானு, எனக்காக எதுக்காக நீ இப்படி பண்றன்னு கேக்குறான். அபாங்க எதுவும் பேசாத அமைதியாரு, நேரா உங்க அப்பாவை போய் மீட் பண்ணி ஐடி வாங்கு, இப்பவும் உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்றான். அடிக்கும் எனக்கு அப்பான்லாம் யாரும் கிடையாது, எனக்கு எல்லாமே நீ தான், இங்க
பாரு, இனிமே நீ என்னுடைய தம்பி கிடையாது, நான் உனக்கு அண்ணன் கிடையாது, உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது. எதுக்காக இப்படி பேசுற? யாருக்குமே நான் தேவைப்படல, ஆனா என் கூட இருந்தது நீ தான். இப்ப நீயும் என்னை விட்டு போறன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கேக்குறான். அபாங்கம் கண் கலங்கிட்டே அவனுடைய ஏரிங் மிஷினை எடுத்துட்டு இனிமே என்ன பார்க்க வராதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்படியே மெல்ல மெல்ல நாட்கள் போகுது. அடிக்க அபாங்க எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்துடணும்னு சொல்லி நிறைய லாயருங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுறான். ஆனா அபாங்க அவனாவே போய் சரண்டரா இருக்கிறதுனால யாருமே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எந்த லாயருமே இந்த கேஸ் எடுக்க மாட்டாங்க. அடிக்குக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, என்னென்னமோ முயற்சி பண்றான், ஆனா எதுவுமே வேலை செய்யாம போயிடுது. இப்படியே அபாங்குக்கு கோர்ட்ல தூக்கு தண்டனை அறிவிச்சிடறாங்க. இந்த விஷயம் மணிக்கும் அடிக்குக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னொரு பக்கம் ஜெயில இருக்கிற அபாங்க தினமும் கொடுக்கற சாப்பாடை சாப்பிடாமலே இருக்கான். அப்பதான் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது அன்னைக்கு நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு அடிக்கு இவங்க கிட்ட விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அபாங்க வீட்டுக்கு வந்திருப்பான்ல. வீட்டுக்கு வந்து கதவு சாத்திட்டு லீக் என்னாச்சுன்னு பாத்துட்டு இருந்திருப்பான். லீ அந்த டைம்ல செத்து போயிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு உயிர் இருந்திருக்கும். அபாங்க அவங்கள பாத்துட்டு இருக்கும் போது இவனை பாக்குறதுக்காக ஒரு ஆள் வெளியே வந்து கதவு தட்டிட்டு இருந்திருப்பாரு. அந்த டைம்ல லீயும் ஹெல்ப் கேட்க ட்ரை பண்ணிருப்பாங்க. அபாங்க அவங்களை அமைதியா இருக்க சொல்லிருப்பான், ஆனா அவங்க அமைதியா இருந்திருக்க மாட்டாங்க. அதனால அபாங்க அவங்க கத்திடக்கூடாதுன்னு சொல்லி வாயை பொத்தி பிடிச்சிட்டு இருப்பான். வெளியே இருந்தாலும் ரொம்ப நேரமா கதவை தட்டி அபாங்க வராததுனால அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பான். அவன் போனதுக்கு அப்புறம் அபாங்க லீய பார்க்க இவன் ரொம்ப நேரமா வாயை பொத்தி பிடிச்சிட்டு இருந்ததுனால லீ மூச்சு விட முடியாம இறந்து போயிடுறாங்க. கடைசியில இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லது பண்ண பார்த்த லீ அபாங்கோட கையில தான் இறந்து போயிருக்காங்க. அபாங்குக்கு இந்த குற்ற உணர்ச்சி குத்திக்கிட்டே இருந்திருக்கு. அதனாலதான் பஸ்ல போகும்போது நைட் டைம்லன்னு எப்பவுமே தூங்காம இதையே யோசிச்சுட்டு இருந்திருக்கான். கண்டிப்பா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா ரெண்டு பேரும் மாட்டிப்பானுங்க, ஆனா இவனாவே போய் சரண்டர் ஆயிட்டா அடிக்கு இதுல இருந்து தப்பிச்சிருவான்ல. அதனாலதான் அபாங்க அவனாவே போய் சரண்டர் ஆயிருக்கான். இப்ப இந்த விஷயத்தையெல்லாம் இவன் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்க, அப்ப லீ இவன் கிட்ட நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க ரெண்டு பேருக்குமே ஐடி கண்டிப்பா கிடைச்சிரும், எல்லாமே சரியா போயிடும் இவன் கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. அபாங்கு இந்த மாதிரி தோணுனதும் அவன் பயங்கரமா கதறி கதறி அழுகுறான். இப்படியே மெல்ல மெல்ல நாட்கள் போகுது. அடிக்கு இப்ப முன்ன இருந்த மாதிரி கிடையாது. அபாங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷனா நேர்மையான வழியில வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படியே ஒரு நாள் மணி அவங்களுடைய வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடிக்கு தான் எல்லாத்தையுமே பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப மணி அவங்க கிட்ட கொஞ்சம் காசை கவர்ல போட்டு கொடுக்கறாங்க. ஆனா அவன் எனக்கு தேவையில்ல, இது இப்ப உங்களுக்கு தான் நிறைய தேவைப்படும், நீங்களே வச்சுக்கோங்க, நான் எப்படியாச்சும் ஒரு லாயரை பிடிச்சி அபாங்க வெளியே கொண்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். மணியும் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஏதாச்சும் லாயர் இந்த கண்ட்ரில இருக்காங்களா என்ன, நானும் தினமும் அவனுக்காக வேண்டிகிட்டே தான் இருக்கேன், அவன் எப்படியாச்சும் சேஃபா திரும்ப வந்துடணும்னு. ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலேன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அடிக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து முட்டையை சமைச்சு அவனாவே தனியா சாப்பிட்டுட்டு இருக்கான். அபாங்கும் ஜெயில அவனுக்கு டெய்லி கொடுக்குற சாப்பாடை சாப்பிடாம அப்படியே தான் வச்சுட்டு இருக்கான். அந்த சாப்பாடு பிளேட்டை தினமும் வந்து எடுக்கிற போலீஸ் இவன் இப்படி சாப்பிடாம இருக்கிறத நோட் பண்றாரு. அதனால ஒரு பிரீஸ்ட கூட்டு வந்து இவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வைக்கிறாங்க. இவர் பேசுறத டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக சைக பாஷையில பேசுற ஒரு ஆளையும் கூட்டு வந்திருக்காங்க. இவரும் அபாங்க கிட்ட நீ சாப்பிட்டியா, யாரையாச்சும் பாக்கணும்னு நினைக்கிறியா, அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா சொல்லுன்னு அடுத்தடுத்த கேள்வியா கேட்டுட்டே இருக்காரு. எல்லாத்துக்குமே அபாங்க இல்ல இல்லன்னு தான் பதில் சொல்லிட்டு இருக்கான். இவரும் அபாங்க கிட்ட இங்க பாருப்பா, எல்லாருமே ஒரு நாள் எப்படியும் சாக தான் போறோம், ஆனா இப்ப நீ நானு எல்லாருமே உயிரோட தானே இருக்கோம், நம்ம உயிரோட இருக்கிற நாட்களையாச்சும் சரியா ஒழுங்கா வாழ்ந்துட்டு போயிடுவேன் சொல்லிட்டு இருக்காரு. அபாங்க அவனுடைய மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொட்டுறான். நான் எப்பவுமே ஒரு விஷயத்த நினைச்சு யோசிச்சுட்டே இருப்பேன், நான் எதுக்காக இந்த உலகத்துல பிறந்திருக்கணும், எனக்குன்னு யாருமே கிடையாது, எனக்குன்னு ஃபேமிலி கிடையாது, ஆனா இது எல்லாத்தையுமே நான் தூரத்துல இருந்து பாத்துட்டு மட்டும் தான் இருந்திருக்கேன். உங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, நீங்க சேஃபான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஆனா நான் அப்படி கிடையாது, என்னால பேச முடியல, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடையாது, யார் எப்ப என்ன பிடிப்பாங்கன்னு சொல்லி பயந்து பயந்து நான் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கணும், எனக்குன்னு ஏதாச்சும் எதிர்காலம் இருக்குதான்னு பார்த்தா அப்படி எதுவுமே எனக்கு கிடையாது, என் வாழ்க்கையை மாத்தணும்னு நினைச்சா கூட அது முடியாத காரியமா இருக்கு, என்னுடைய நிலைமைய நான் சொன்னா கூட உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். அப்ப கடைசி அவர்கிட்ட நான் சாகணும் அப்படின்னு வாயை திறந்து சொல்ல பாக்குறான், ஆனா அவனால சுத்தமா சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அபாங்க அவனுடைய செல்லுல இருக்கும் போது அந்த போலீஸ் ஆபீசர் வழக்கம் போல சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. அப்ப அபாங்க கிட்ட இங்க பாரு தம்பி, உன்னை பார்த்தா கெட்டவ மாதிரி எனக்கு தெரியல, ஆனா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நாட்களை ஒழுங்கா வாழ்ந்துட்டு போயிடணும்ல, அதனால இந்த சாப்பாடை மட்டும் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு. அபாங்கும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். மெல்ல மெல்ல நாட்கள் போகுது. மணி அடிக்கு ரெண்டு பேருமே அபாங்க ரொம்பவும் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாராச்சும் ரெண்டு பசங்க ஒன்னா போறத பார்த்தா மணிக்கு அப்படியே அபாங்கையும் அடிக்கையும் பாக்குற மாதிரியே இருக்கு, ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இப்படியே ஒரு நாள் அபாங்குக்கு அந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைப்பாரு. அவர் அவருடைய டேபிள்ல இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து பார்க்க அதுல அபாங்குடைய தூக்கு தண்டனைக்கான டேட் போட்டிருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நேரம் அபாங்குடைய செல்லுக்கு போறாரு. அபாங்க நிறைய பேப்பருங்களை வச்சு ராக்கெட் செஞ்சுட்டு இருக்கான். அவங்க கிட்ட டீயையும் பிஸ்கட்டையும் கொடுத்து இதை சாப்பிடுன்னு சொல்றாரு. அபாங்க ஒன்னும் புரியாம அவரை பாத்துக்கிட்டு இருக்க அவரும் ஒரு துண்டு பேப்பர் அவன் கையில கொடுக்கறாரு. அதுல இன்னும் உனக்கு மூணு நாள் தான் இருக்கு தம்பி, நீ யாரையாச்சும் பாக்கணும்னு நினைக்கிறான் தான் எழுதி கொடுத்திருக்காரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அபாங்குக்கு அவனுடைய கடைசி நாட்கள் நெருங்கிட்டு இருக்குன்ற விஷயம் தெரியுது. கடைசியா அவன் அடிக்க தான் பாக்கணும்னு சொல்லி ஜெயிலுக்கு வர வைக்கிறான். அடிக்கும் அபாங்க வாங்கி கொடுத்தால அந்த ப்ளூ கலர் சட்டை, அதை போட்டுட்டு தான் வரான். வந்தவன் அபாங்குடைய ஏரிங் மிஷின் இல்லாததை பார்த்ததும் எங்க உன்னுடைய ஏரிங் மிஷின்னு கேக்குறான். அபாங்க
அரசாங்கம் இந்த இடத்துல அது எனக்கு தேவைப்படல, அதனால நான் உடச்சு போட்டேன்னு சொல்றான். அப்ப அவன் இந்த சட்டை உனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்ல அடிக்கும், இதை நீ தானே வாங்கி கொடுத்த, உனக்கு ஞாபகம் இல்லையா? ஆமா, இது கிழிஞ்சு போயிட்டு இருந்துச்சு, நீ தைச்சிட்டியா? ஆமா, நானே தைச்சேன், நல்லா இருக்குதானே? நல்லா தான் இருக்கு. சரி, நீ எப்படி இருக்க, மணி எப்படி இருக்காங்கன்னு கேட்க அடிக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவன், உனக்கு ஒண்ணு தெரியுமா, இப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலைகளை செஞ்சிட்டு இருக்கேன், நிறைய காசுமே சேர்த்து வச்சிட்டு இருக்கேன், அதனால என்னை பத்தி நீ கவலைப்படாத சரியான்னு சொல்ல அபாங்கும் சரின்னு தலையாட்டிட்டு இருக்கான். அப்ப அபாங் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கிண்ணத்தை காட்டி, இதுல முட்டை இருக்கு, கடைசியா ஒரு தடவை நம்ம ரெண்டு பேரும் உடச்சு சாப்பிடலாமான்னு சொல்ல அடிக்கு ஒரு மாதிரி கண்கலங்க ஆரம்பிச்சிடறான். ரெண்டு பேரும் அதுல இருக்கிற முட்டை எடுக்கிறானுங்க. முதல்ல அபாங் தான் அடிக்குடைய மண்டையில உடைக்க ஆரம்பிக்கிறான். அபாங் உடச்சு முடிச்சுட்டு இப்ப நீ என் தலையில உடைன்னு சொல்ல அடிக்கு உடைக்கிறதுக்காக போறான். ஆனா அவனால உடைக்க முடியல, இவ்வளவு நேரமா அபாங் முன்னாடி அழுதுறக்கூடாதுன்னு சொல்லி எமோஷனை கட்டுப்படுத்தி வச்சிட்டு இருந்தவன் இப்ப அழ ஆரம்பிச்சிடறான். அப்ப அவன், அபாங் அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா நான் உனக்கு அண்ணனா பிறந்து உன்னை நான் பாதுகாக்கணும்னு சொல்றான். அபாங்கும் இவனுடைய வாய் அசைவை வச்சு இவன் என்ன சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கான். இப்படியே மூணு நாளைக்கு அப்புறம் அபாங்க தூக்குல போடுறாங்க. அபாங்குடைய இழப்பா அடிக்கால சுத்தமா ஏத்துக்க முடியல. அபாங்க நினைச்சு டெய்லி அழுதுகிட்டு இருக்கான். மணியாலையுமே அபாங்குடைய இழப்பை ஏத்துக்க முடியல. தினமும் கடவுள் கிட்ட அபாங்க எப்படியாச்சும் திரும்ப வந்துடணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அது கடைசியில நடக்காமலே போயிடுச்சு. இப்படியே மெல்ல மெல்ல நாட்கள் போகுது. அடிக்கு ஒரு நாள் ஒரு கடை முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். ரொம்ப நேரமா அங்க நின்று அந்த கடையை பார்த்துட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் உள்ள போய் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு வயசானவரை பாக்குறான். அவரும் என்ன தம்பி வேணும், என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே அவனை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுறாரு. ஏன்னா இவர் வேற யாரும் கிடையாது, அடிக்கோட அப்பா தான். அடிக்கு அபாங் உயிரோட இருந்த நாள் எல்லாம் அவன் சொன்ன ஒரு விஷயத்த கூட கேட்டதே கிடையாது. கடைசியா அபாங் இவன் கிட்ட கேட்ட ஒண்ணுன்னா, இவன் போய் அவங்க அப்பாவை பார்த்து ஐடியா வாங்கி அதுக்கப்புறம் இவனுடைய வாழ்க்கையை வாழணும்ன்றதுதான். அடிக்குக்கு அவங்க அப்பாவை சுத்தமா பிடிக்கல அப்படின்னாலும் அபாங்குக்காக இந்த விஷயத்த பண்றான். இப்படியே அடி கண் கலங்கிக்கிட்டே அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த படம் அப்படியே முடியுது. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் யாபேஷ், நான் தான் உங்க யாபேஷ். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல படத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன். பை காய்ஸ்.